பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அம்மா எனக்கு வேணும். என்ன பாட்டி அம்மா அம்மா சொல்றா? அது அடிபட்டுருச்சுல, அதான் மீனாவுக்கு அவங்க அம்மா ஞாபகம் வந்துச்சு போல இருக்குடா. அம்மா எங்க? மீனா, உங்க அம்மா சுகன்யாவ தானே சொல்ற? பாட்டி, இப்பதான் தாய் எனக்கு உசுரே வந்துச்சு. எப்படி மீனா இருக்க? நல்லா இருக்கியா? மீனா இங்க பாரு, ராம் வந்திருக்கான் பாரு. ராம், மீனா எப்படி இருக்க? நீ இங்க வந்த? மீனா, மீனா ஏன் மீனா அப்படி கேக்குற? ராமுதான் உன்னை ஆஸ்பத்திரியில கொண்டு சேர்த்தான். உனக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு எப்படி துடிச்சு போயிட்டான் தெரியுமா? பாட்டி, அவனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லி அனுப்பி விடுங்க. பாட்டி, எனக்கு தேங்க்ஸா? இந்த நிலைமையில கூட எப்படி மீனா உனால இப்படி வெறுப்ப பேச முடியுது? என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுற மீனா? உன்னை வெறுக்கிறதுக்கும் விரும்புறதுக்கும் நான் யாரு? நமக்குள்ள எந்த உறவும் இல்ல, உரிமையும் இல்ல. மீனா பிளீஸ், மீனா இப்பெல்லாம் பேசி என்னை கஷ்டப்படுத்தாத. கஷ்டமா இருந்தா என்ன பார்க்க வராத ராம். மீனா பிளீஸ் ராம், என்ன நீ கஷ்டப்படுத்தாத, என்ன பார்க்க வராதன்னு பல தடவை நான் சொல்லிட்டேன். ஏன் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? நான் உன்னை புரிஞ்சுக்க மாட்டேனா? நீ தான் என்ன புரிஞ்சுக்காம கெடுத்தறிஞ்சு பேசிட்டு இருக்க. உன்கிட்ட அப்படி பேச எனக்கு எந்த அவசியமும் இல்லை. நீ போகலாம். என்ன ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இனிமே என்ன பார்க்க வராத. பாட்டி, நீங்களும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசாதீங்க. முதல்ல அவன வெளியே போக சொல்லுங்க. மீனா, நீ முதல்ல வெளியே போறான். வெளியே போயிடியா, அவளுக்கு ஏதாவது ஆயிட போகுது. இது பாரு, அப்புறமா வந்து பேசிக்கலாம். நீ போயிடியா, போ.
இங்க பாருங்க, அம்மன் பூ கொடுத்திருக்காங்க. என் பொண்ணுக்கு வந்த ஆபத்துல அந்த அம்மன் காப்பாத்திட்டான், எனக்கு அவ காட்டி கொடுத்துட்டான். நான் தான் அன்னிக்கே சொன்னேன் இல்லம்மா, நம்ம இந்துக்கு ஒண்ணு ஆகாதுன்னு. என் மகளுக்கு அந்த அம்மனோட அனுகிரகம் இருக்குங்க, அவ எங்க இருந்தாலும் நல்லதா இருப்பா. அம்மனோட அனுகிரகம் மட்டும் இல்லம்மா, உன் வேண்டுதலே அவளுக்கு பூரண ஆயுஸ் தரும். நல்லா இருக்கட்டும்ங்க, நல்லா இருக்கட்டும். சுகன்யா, இப்போ மனசுல இருந்த குழப்பம்லாம் நீங்கிடுச்சா? என் மனசுக்குள்ள இருந்த குழப்பம் நீங்கிருச்சுங்க, ஆனா இன்னொரு குறை மட்டும் என் மனசுக்குள்ள அப்படியே இருக்குங்க. அதனாலயோ என்னவோ தெரியல, எனக்கு இந்த மாதிரி கனவெல்லாம் வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன குறை சுகன்யா? கேக்குறேன்ல, சொல்லு என்ன குறை? அது வந்துங்க, நான் சொல்றேன், என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு நம்ம ஊருக்கு போகணும்னு தோணுதுங்க. ஊர்ல இருக்க என் அண்ணனையும் என் குடும்பத்தையும் பார்க்கணும்னு தோணுதுங்க. அப்படியே ஊர்ல இருக்க அம்மனுக்கு பொங்க வச்சு சாமி கும்பிடணுங்க. எனக்கு தெரியுங்க, நம்ம ஊருக்கு போனா நம்மள என் அண்ணனும் குடும்பமும் ஏத்துக்க மாட்டாங்க. நம்ம மேல இருக்க கோபத்துக்கு என் அண்ணன் நம்மளை வெட்டி போட்டா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஆனா நம்ம பொண்ணுக்காக நம்ம நம்ம குலசாமிக்கு ஒரு பூஜை பண்ணணுங்க. கடல் தாண்டி போனாலும் குலதெய்வம் நிழல் தாண்டி போக முடியாதுன்னு சொல்லுவாங்க. என் பொண்ணு நம்ம கூட இல்லைனாலும் நம்ம பொண்ணு கூட என் குலதெய்வம் துணையா இருக்குங்க. இப்ப கூட எங்க ஊர்ல இருக்க அம்மன் தான் அவளை காப்பாத்திருக்கா. அந்த அம்மனுக்கு நம்ம ஒரு பூஜை பண்ணணுங்க. அந்த அம்மனுக்கு நம்ம பூஜை பண்ணோம்னா நம்ம பொண்ணு திரும்ப கிடைச்சிருவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சுகன்யா, நீ சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா ஊருக்கு போனா நீ சொல்ற மாதிரி உன் அண்ணன் நம்மள கொன்னுட்டா, அப்புறம் நம்ம ரெண்டாவது பொண்ணுமில்ல தனியா நின்றுடுவா. பிரச்சனை வரும்னு தெரிஞ்சு எதுக்குமா நம்ம அந்த ஊருக்கு போகணும்? நம்ம மொத பொண்ணுக்காகங்க, தொலைஞ்சு போன பொண்ணுக்காக நம்ம உயிரை விட கூட தயங்க கூடாதுங்க. இங்க பாரு, நீ தொலைஞ்சு போன பொண்ணுக்காக பேசுற, ஆனா நான் இப்ப இருக்கிற பொண்ணு தொலைஞ்சு போயிடக்கூடாதுன்னு பேசுறேன்.